நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில் வந்து ரெண்டு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க, மியூசிக் டிரெக்டர் தாஜ் நூர் அவர்கள். இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் இப்போ ப்ரெசண்டாக வந்து ஒரிசா ஸ்டேட்டுக்கு சீஃப் அட்வைசராக இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருக்குறளை வந்து வெஸ்டர்ன் மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ திருவள்ளுவர் தினமான இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் ரெண்டு பேருக்குமே வந்து இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய இசை பயணம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசு. எம்எஸ்வி அவர்கள் கிட்டேருந்து ஆரம்பிச்சு ஏஆர்எம் அண்ட் இப்போ வந்து நீங்கள் அனிருத் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு அனுபவத்தில் நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க, உங்களோட அந்த கணினி இசை புத்தகம், இதை பற்றி சொல்லுங்க. அதாவது எம்எஸ்வி காலத்திலிருந்து இன்றைக்கி அனிருத் இளம் இசையமைப்பாளர் வரைக்கும் ஒரு இசையோட பரிமாற்றங்களும் இசையோட மாற்றங்கள் என்னென்ன நடந்தது, மக்களோட ரசனைகள் எப்படி மாறுனுச்சு, நிறைய டெக்னிக்கலி எப்படி எப்படி மாற்றங்கள் நடந்ததுன்றதை நான் கண்கூடாக பார்த்தது. இதை பதிவு பண்ணுன்றது என்னுடைய ஒரு ஆசை. அதை தான் வந்து தரணி ஆளும் கணனி இசை அப்படின்ற ஒரு நூல் வழியாக ஹிந்து பேப்பரில் வந்து எழுதியிருந்தேன். அது வந்து இப்போ புத்தகமாக வெளியிடறேன். அந்த இது ஸோ எத்தனை நாள் இதுக்கான உழைப்பு இருந்துச்சு? ஆமாம், கிட்டத்தட்ட 1 இயர். அது அந்த தொடர் நான் எழுதினது வந்து 30 எபிசோட்ஸ் எழுதியிருந்தேன். 30 ஏதாவது 1 இயர் வந்தது. ஸோ அதோட தொகுப்பாக தான் இந்த நூலை நான் இப்போ ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தமிழ் மேலே எந்த அளவுக்கு காதல் இருக்கு அண்ட் திருக்குறள் மேலே எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு? நானே அடிப்படையில் ஒரு தமிழ் மாணவன்கிறதாலையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்கிறதாலையும் அதில் ஆர்வம் இருக்கிறது வியப்பில்லை. பணியாற்றுறது ஒரிசா மாநிலம்னா கூட இந்த தொடர்பு விடாமல் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய தமிழ் ஈடுபாடு 2 வகையானது. ஒன்று வந்து சிந்துவெளி அப்புறம் தமிழ் துன்பங்கள் பற்றிய தொடர்ந்து ஆராய்ச்சி, அதே மாதிரி சங்க இலக்கியம் தொடர்பான சொல்லாடல்கள், அப்புறம் கவிதை, புதுக்கவிதை இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த திருக்குறள் வந்து குறிப்பாக வந்து ஒரு சமகால மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து வாசல் தோறும் வள்ளுவம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து ஒரு வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர்னு எங்களுடைய நண்பர்களாக சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுருக்கோம். இப்படி தான் தொடர்ந்தது. அதில் வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுவோம். அப்போ வந்து இந்த திருக்குறள் வந்து இந்த குறிப்பாக வந்து இந்த காமத்துப்பால் அப்படின்னு சொல்கிற இன்பத்துப்பால் கவிதைகளை வந்து நாட்டுக்குறள் அப்படின்னு ஒரு 7 பாடல்களாக நண்பர் தாஜ்னூருடைய இசையில் தான் ஒரு வெற்றிகரமான இசை ஒளிப்பலையாக கொண்டு வந்தோம். இப்போ தொடர்ந்து அது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வெவ்வேறு தீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த உழவர் பற்றிய ஒரு பாடலும் ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து திருக்குறள் வந்து இப்போ காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு ரெலவெண்ட் ஆனது, இந்த எக்ஸிஸ்டிங் ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக அதை முயற்சிக்கிறாங்க. அதாவது இந்த திருக்குறள் இந்த இனிஷியேட்டிவ் எப்போலேருந்து சார் ஆரம்பிச்சது? இந்த இதாக இது வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டை இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது என்னோடய ஃப்ரெண்டு. ஆமாம். ஸோ ஒரு படத்துக்காக தான்ற மாதிரி ஒரு ரொம்ப ஆர்வத்தில் போய் பார்க்கும்போது திருக்குறளுக்குன்னு சொன்னாங்க. ஸோ நிறையா பேர் பண்ணிட்டாங்களே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்ற ஒரு யோசனை இருந்தது. பட்டு அதுக்கப்புறம்தான் அது என்னன்றது அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கார். ஒரு திருக்குறள் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்டோரி ஆக்கி அந்த திருக்குறள் வந்து நடுவில் இருக்கும் அதோட கண்டென்ட்டு. பட் அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ப்ரீஃப், ஒரு பின்னாடி ஒரு ப்ரீஃப். ஸோ ஈஸியாக அந்த திருக்குறள் புரியும் அந்த மாதிரி அவர் ப்ரீஃப் பண்ணியிருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், சின்ன வயசில் படித்தது, அதுக்கப்புறம் மறந்தாச்சு திருக்குறள்லாம். இன்றைக்கி நம்ம படித்தது ஒரு பார்ட், ஒரு 10% தான் படிச்சிருக்கேன் நம்ம தெரிஞ்சது ஞாபகம் இருக்கிறது. பட்டு அதை மீறி மற்ற இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க, ஒரு நடைமுறையில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு யோசிக்கும் போது பிரமிப்பாக இருந்தது. நீங்கள் எந்த செயல்லையும் வேணாலும் அந்த திருக்குறள் அப்ளை ஆகும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு திருக்குறள் அது வந்து அப்படியே ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அப்படி ஒரு இது, ஒரு பெண் ஒரு ரெண்டு பேர், ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆண் வந்து சிரிக்கிறார் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. உடனே நீ யாரை நினச்சி சிரிக்கிற அப்படின்ட்டு, இது திருக்குறள் ஃபுல்லாக நான் சொல்கிறது திருக்குறள் அதோட இது. பெண் கேட்குற ஆண்கிட்ட நீ யாரை நினச்சி சிரிக்கிறான்ட்டுன்னு. உடனே பெண் வந்து யாரை நினச்சி சிரிக்கிறேன்னா, உடனே அவர் வந்து இல்லை 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 ஒன்றும் இல்லைன்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்தில் உன்னை விட்டால் யாரும் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு பதில் சொல்கிறார் ஆண். உடனே பெண் சொல்லுது, ஸோ அடுத்த ஜென்மத்தில் வேறு யாரவா உனக்கு?
ஸோ இந்த மாதிரி ஒரு வந்து இப்போ திருக்குறள் வந்து நம்ம பொதுவாக வந்து திருவள்ளுவரை பற்றிய ஒரு இமேஜ், ஒவ்வொரு ஒரு ரைட்டரை பற்றியும் ஒரு எழுத்தாளரை பற்றியும் ஒரு இமேஜரி நம்ம கட்டமைச்சிக்கிடுவோம். அந்த ஸ்டீரியோடைப் இமேஜில் வந்து நம்ம திருவள்ளுவர் கட்டமைச்சிருக்கிறது பொதுவாக வந்து ஒரு அவருக்கான படம், அவருக்கான தோற்றம், இது எல்லாமே நான் கற்பனையில் கொண்டிருக்கும்போது ஒரு அறத்துப்பால் பொருட்பால் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை தான் நம்ம அவரை ரிலேட் பண்ணுவோம். அவர் சொல்கிற அந்த இன்பத்துப்பால் கவிதைகள் வந்து அந்த காதல் தொடர்பான கவிதைகள் வந்து நம்ப முடியாத அளவுக்கு நவீனமானது. அதாவது இன்றைக்கி இந்த நவீன யுகத்தில் வந்து ஒரு புது கவிதையில் அல்லது ஒரு ராப் சாங்கில் அல்லது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கில் அல்லது என்ன கன்வே பண்ண முடியுமோ, இப்போ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஏஜர் சோசியல் மீடியா ஏஜில் ஒரு தலைமுறை என்ன எதிர்பார்க்குமோ எப்படி கன்வே பண்ணுமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை, நுட்பமான விஷயங்களை ரொம்ப சைக்கலாஜிக்கல் பேஸில் பண்ணியிருப்பார். அதை வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணி ரிலேட் பண்ணுறக்காக தான் இந்த இது. நாங்கள் பேஸ் பண்ணுறது திருவள்ளுவர் விட்டு வெளியில் போகிறதில்ல, ஆனால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ திருக்குறளை வந்து நீங்கள் கவிதை மூலமாக வந்து சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இது முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு போய் சேரணுன்ட்டு நினைக்கிறீங்களா, இது எடுத்துக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன சார்? இது இப்போ இதை வந்து நாட்டுக்குறள் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து ஃபோக் சாங்ஸ். அது எதுக்காக ஃபஸ்ட்டு ஃபோக் நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால், ஃபோக் தான் வந்து ஒரு எட்டர்னல் ஜேனர், அது எப்பயுமே ரெலவெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல்கள் மாதிரி ஒரு ஏழு பாடல் பண்ணோம். இப்போ பண்ணுறது வந்து இன்பத்து பாப் அப்படின்னு சொல்லி ஒரு பாப் இசை, மெல்லிசை, மேற்கத்தி இசையிலே பண்ணுறோம். இது உழவர்கள் பற்றி ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்கடையில் வந்து என்னுடைய புத்தகம் ஒன்று பன்மாய கல்வன் அப்படின்னு பாரதி புத்தக நிலையத்தில் வெளியிட்டாங்க. அது பன்மாய கல்வன்கிற சொல்லே வந்து திருவள்ளுவர் பயன்படுத்தினதான். அது முழுக்க முழுக்க புதுக்கவிதை இன்றைக்கான தலைமுறைக்கு. பிரபஞ்சர் சார் அதுக்கு அணிந்துரை எழுதி அவர் தான் வெளியிட்டார், தாஜ்லாட்டன் பண்ணாங்க. இது அகைன் வந்து இப்போ தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதா, அது பெரிய வரவேற்பு விட்டுறது. திருக்குறளுக்கு வந்து கவிதையாக மாற்றி அதை வந்து ஒரு இசையாக வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும். சாதாரண ஒரு சினிமா பாடல் இசையமைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா, ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு சினிமா பாடல் இல்லை, இது பட் சார் வந்து எழுதின அந்த நடைமுறையும் சரி, அது வந்து ரொம்ப வியக்க வச்சது எனக்கு. ரொம்ப சினிமா நிறைய எல்லா கவிஞரோடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பாடல்கள் வரிகள் எல்லாரோடையும் நான் வந்து லிரிக்குக்கு டியூன் பண்ணுறது என்னுடைய பழக்கம். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. ஒரு நடைமுறையில் அப்படியே கண் முன்னாடி பார்க்குறதும் நம்ம அனுபவிச்சத வார்த்தைகள் எல்லாம் இயல்பாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு டியூன் பண்ணுறதுக்கும் அந்த மூடு கொண்டு வரதுக்கும். அவரோட நடை வந்து எனக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது. ஓகே, ஸோ இந்த உழவு பாட்டு காணொலி பற்றி சொல்லுங்கள் சார். அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் போகும்போது உண்மையிலேயே அது வந்து இங்கே இந்த காண்டெக்ஸ்ட் பின்னணியே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கதே ஒரு பொங்கல் பண்டிகையினுடைய பின்னணியில் தான் இதை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தமிழ் மரபில் வந்து எத்தனையோ பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம், ஆனால் தமிழர் திருநாள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து பொங்கல் பண்டிகைக்கு தான் இருக்குது. இந்த பொங்கல் பண்டிகையை வந்து ஒரு மூன்று நாலு நாள் கொண்டாடும் போது அதில் ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம வந்து காலந்தோறும் இது புதுப்பிக்கப்பட்டுட்டே போயிட்டுருக்கு. பொங்கல் பண்டிகை அடிப்படையில் ஒரு ஆக்கப்பூர்வமான பண்டிகை. அது ஏன் ஆக்கப்பூர்வமான பண்டிகைனா, இது யாருடைய அழிவையோ யாருடைய இதை வேறு எதையுமே கொண்டாடலை. இது கொண்டாடுறது வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு ப்ரொடக்டிவ் மேட்டரை வந்து இது கொண்டாடுது. அது வந்து இது உழவு தொழில், அப்புறம் வந்து அது மாடு தொடர்புடையதுனால மாட்டுப்பொங்கல், அப்புறம் தமிழர் அடையாளம்னால அது தமிழர் திருநாளுங்கிறோம். அது இல்லாமல் அதிலே வந்து வள்ளுவர் திருவள்ளுவர் தினத்தையும் அதில் உள்ளே கொண்டு வந்துடுறோம். அதை ஒட்டி அந்த நான்கு நாள் கொண்டாட்டத்தில் அதுக்கு காரணம் வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு தமிழருடைய அடையாளமாக இருக்கார். அதுவும் உழவு தொழிலை வந்து திருவள்ளுவர் கொண்டாடிய அளவுக்கு உலக இலக்கியங்களில் வேறு யாருமே கொண்டாடினா கிடையாது. ஆக எந்த வகையில் பார்த்திங்கனாலும் பொங்கல் பண்டிகை, உழவு தொழில் பற்றிய உழவர் திருநாள், தமிழர் திருநாள், மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி தான். இது ஒரு ஒட்டுமொத்த ஒரு அடையாளத்துக்கு ஒரு குறியீடாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த பாடல் பண்ணும்போது கூட இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி உழவு திருநாளையை ஒட்டி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். இந்த பாட்டை வந்து எழுதி இசையமைச்சதுனால எங்களுக்கு அது இது வந்து தாஜ்நூருடைய அவர் தான் இதை இயக்கியிருக்காரு. அவருடைய ஐடியா தான். நாங்கள் வந்து பேசும்போது இது வந்து உலக தமிழ் மக்களையும் இதில் சேர்த்து கொண்டு வரணும், இந்த பாட்டை வந்து நானும் அவரும் சேர்ந்து பண்ணது மாதிரி இல்லாமல் இதில் உலக தமிழர்கள் சேரணும் அப்படிங்கும்போது எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க, அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க. இதை நாங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு வெவ்வேறு நாடுகளில் இருக்கவங்க வந்து இதற்காக அதுக்காக மெனக்கிட்டு தமிழ் சங்கத்தை சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து இதுக்கு வாயசிச்சு அதுக்கு வந்து கூடி இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்படி பார்த்தா வந்து ஒரு உலக தொழில் பற்றிய ஒரு உலக தமிழின், உலக கவிஞனின், உலக தமிழர்களுடைய கொண்டாட்டம் தான் அதை சொல்லலாம். சூப்பர் சார். ஸோ முதல் முறையாக இந்த பாடலை வந்து நீங்கள் இயக்கியிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
ஆமாம், அதாவது இந்த பாட்டு ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. ஸோ முதல் பாடலாக ஏதோ ஒரு விஷுவல் பண்ணணுன்றது சாரோட யோசனை இருந்தது. அப்போது இந்த பாடலை சூஸ் பண்ணோம். இதை ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஐபி வச்சு பண்ணும்போது ஈஸியாக அடையாளம் ஆகிடும் அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. ஸோ அதுக்கு பல முயற்சிகள் பண்ணோம், பட் அது பெரிய அளவில் இது பண்ணலை. ஸோ அப்புறம் தான் சரி இது நானே ஒரு யோசனை பண்ணுறேன் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டேன், சரி பண்ணுங்கன்னாரு. அப்போது எனக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமாக இது யோசிக்கணுன்றது இருந்தது, ஏதாவது ஒரு விதத்தில் அட்ராக்ட் பண்ணணுன்றது. ஸோ ஒரு பொதுமையான ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் எதுன்னா உலகம் முழுக்க கொண்டாடுறது இந்த விவசாயம் இந்த உழவுன்றது. ஸோ இந்த உலகம் முழுக்க பண்ணால் நல்லா இருக்குமான்னு அப்படின்ட்டு சார்கிட்ட கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த இதை எப்படி நடைமுறை பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான வேலையே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் 15-20 கண்ட்ரி எடுத்திருக்கோம் அந்த இது இந்த பாடலில். பொதுவாக அவரோட இன்ட்ரெஸ்ட்டும் என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இது பண்ணுற ஒரு க்ரௌண்ட் சோர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணுறது இது. பட் இது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இன்றைக்கி டெக்னாலஜி தான் எவ்வளோ ஈஸியாக வளர்ந்துருச்சுன்ட்டு. ஸோ என்ன மாதிரி அவங்க விஷுவல் எடுக்கணுன்றதை நாம் இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டுடியோலேயே நம்ம ஸ்டுடியோலேயே இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லி ஒரு சாம்பிள் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ ஒரு 8-10 நிமிஷம் தான் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டோம், இந்த கேமராவில் எடுங்க இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அதை ஒரு சிரமமாக இருந்தாலும் அவங்களுக்கு இதை எடுத்தாங்க. பட் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதில் நடந்தது வெளிநாட்டுகளில் நடக்கும்போது. இந்த உதாரணமாக குவைத் சொல்லலாம். அதில் என்ன ஆச்சு, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, இவர் மியூசிக் பண்ணுறாரு இந்த மாதிரி உழவருக்கான ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு. உடனே எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் செய்தி போயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல கூடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 250-300 பேர் திடீர்னு கூடினாங்க. எல்லோரும் வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல திடீர்னு போலீஸு இது எல்லாமே பதட்டமாயிட்டாங்க. தமிழ் ஆட்கள் மட்டுமே 300 பேர் கூடியிருக்காங்க. அது எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் இப்படி கூடினது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆகிடுச்சான். எல்லாம் வந்து போலீஸ்லாம் வந்துட்டாங்க, எதுக்காக இப்போ கூட்டியிருக்கீங்க என்னன்ட்டு. அப்புறம் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிலாம் பாட்டு எடுக்க போகிறோன்னு. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது சாங் ப்ளே பண்ணி விஷுவல் எடுக்கணும், பட் இவ்வளோ பேருக்கு எப்படி சவுண்டு கேட்கணுன்றது இது ஒரு பெரிய சிக்கலாகிடுச்சு. அது அப்புறம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஒரு ஸ்பீக்கர் ப்ளூடூத்தில் போட்டு எடுத்துடலான்ற மாதிரி யோசனை பண்ணியிருந்தது. அது இவ்வளோ பேர் சேர்ந்தவுடனே என்ன பண்ணுறதுன்னு ஒரு பல கேள்விகள் வந்துச்சு. பட் அழகாக அவங்க எடுத்து அனுப்பிச்சாங்க கடைசியாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஆனால் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒவ்வொருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சில நாடுகளில் வெளியே போய் நிற்கவே முடியல. அந்த டெட்ராய்டில் வந்து அவ்வளோ குளிரான், பட் இவ்வளோ பேரும் ஒன்றா நின்று பண்ணணும்ன்ட்டு பண்ணி அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி அது இன்னொரு விஷயம் வந்து அங்கே தமிழ் குழந்தைகள் வந்து அதில் கலந்துக்கிட்டே தான். யூஎஸ்லாம் வந்து அந்த பசங்களை ஏதோ அதுக்குன்னு அவங்க ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அதை ஒரு மாதிரி ரிஹர்ஸ் பண்ணி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களாம் திருப்பி கூடி அந்த ஃபேமிலிஸ் அவங்களாம் அதுக்காக நேரத்தை செலவழிச்சிருக்காங்கிறது பெரிய விஷயம். இது வந்து ஒரு க்ரௌட் சோர்ஸ்டு. இதை நாங்கள் வந்து ஒரு குறியீடாகவே ஒரு சிம்பாலிசமாகவே நினச்சோம். திருக்குறளே வந்து ஒரு 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 மிகப்பெரிய சிம்பாலிசம் உழவு தொழிலை கொண்டாடுறது. அண்ட் செகண்ட் திங் வந்து இப்போ வந்து காலந்தோறும் வந்து அந்த உழவு தொழில் வந்து இட்ஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். இப்பயும் நிறைய விஷயங்களில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உலகம் முழுவதும் இந்த உழவு தொழில் தொடர்பான வினாக்கள் கேள்விக்குறிகள் அதை பற்றிய ஒரு அழுத்தம் எல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை பேசணுங்கிறது ஆசைப்பட்டோம். அண்ட் செகண்டிங் வந்து அதில் இந்த திருவள்ளுவரை திருப்பி நினைவுபடுத்துகிறதும் அவர் 2000 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி எப்படி யோசிச்சார் அப்படிங்கிறத ஒரு திருப்பி ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இது நமக்கே நம்மளே நினைவூட்டிக்கிற மாதிரி தான். அதுக்கு பொங்கல் பண்டிகையை விடவும் ஒரு மிக பொருத்தமான ஒரு பின்னணி அமைகிறது இதுதான் பொருத்தமான நாள். பொங்கல் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை பொங்கல்லாம் என்ன செலிப்ரேஷன் எப்படி பண்ணுவாங்க, உண்மையான பொங்கல் கொண்டாட்டம்னா என்ன அப்படின்ட்டு வந்து நிறைய சிட்டியில் இருக்கிறவங்க வந்து மறந்தே போயிட்டாங்க. ஏன்னா எல்லாமே வந்து அது இட்ஸ் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், தமிழ்நாட்டில் தான் வந்து முக்கியமாக கொண்டாடப்படுற ஒரு விஷயம். ஸோ பொங்கல் பண்டிகைனா எப்படி இருக்கணும், என்னென்ன முக்கியமான விஷயம்லாம் அதில் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை இது இது அறுவடை திருநாள் நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ங்கிறது அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேறு விதமாக கொண்டாடுறதால தமிழர் திருநாள் உழவர் திருநாள் அது முக்கியத்துவம் கொடுக்கறனால பேசுகிறோம். ஆனால் இது வந்து அறுவடை எங்கெங்கே விவசாயம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வகையில் வந்து பொங்கல் கொண்டாடப்படுது. இன்றைக்கி ஜப்பானில் கொண்டாடப்படுற பொங்கல் பண்டிகை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி கட்டுரை எழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே
அதாவது அவங்க ஜப்பானுடைய பொங்கல் திருவிழாவையும் தமிழருடைய பொங்கல் திருவிழாவையும் ஒப்பிட்டு ஒருத்தர் கட்டுரெழுதியிருக்காரு, ஜப்பான் கட்டுரெழுதியிருக்காரு. அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அதில் அந்த அரிசி போடுறதுலேருந்து இந்த வெள்ளம் போடுறதுலேருந்து இனிப்பு சேர்ந்து பொங்குறதுலேருந்து, ஏன்னா விவசாயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி இப்போ அஸ்ஸாமில் போனீங்கன்னா இதே வந்து பிஹுங்கிற பேரில் கொண்டாடுவாங்க. மற்ற இடங்களில் மகர் சங்கராந்தின்னு இருக்குது, லோரி ஃபெஸ்டிவல்னு இருக்குது வடக்கு வட இந்தியாவில். அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்துக்கிற வேண்டியது உழவு தொழில் வந்து உலகத் தொழில். எங்கெங்கே உழவு இருக்கோ அங்கெல்லாம் வந்து அறுவடை கொண்டாடப்படும். அறுவடைங்கிறது என்ன, அது தான் ரிசல்ட் தானே, தேர்வு எழுதுனா ரிசல்ட் வர்றது மாதிரி. ஒரு விவசாயம் பண்ணால் அறுவடையை தான் தேர்வு முடியும் மாதிரி. அப்போ அந்த அறுவடையை கொண்டாடுறதுக்கான ஒரு கட்டாயம் வரும்ல தொடக்கத்தில். ஆக ஆனால் நம்ம கொண்டாடுற விதமும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் நம்முடைய தலையாய பண்டிகையாக இருக்குது. அதுக்கு முதல் காரணம் வந்து வேறு எந்த தொழிலையும் விட உழவு தொழிலுக்கு நம்ம முக்கியம் கொடுத்ததுனால தான். நம்முடைய இப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேர சோழ பாண்டியர் மன்னர்களை விட நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது வந்து இந்த கடையெழு வள்ளல் அப்படிங்கிற பேரில் கொண்டாடுறது குறுநில மன்னர்கள் தான். அதே மாதிரி சின்ன சின்ன நிலக்கிழார்கள் தான் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க தமிழுடைய வளர்ச்சியில். கம்பருக்கு கூட வந்து சடையப்ப வள்ளல்ங்கிற ஒருத்தர் கொடுத்த, அதனால தான் கம்பர் வந்து ஏர் எழுபதுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், ஏர் எழுபது திருக்கை விளக்கம்னு. அந்த உழவு தொழிலுக்கான முழு பாடலே ஏர் எழுபதுங்கிற பேரில் கம்பர் எழுதியிருப்பார். அந்த வகையில் வந்து இது நமக்கு ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இது உலகம் முழுதும் கொண்டாடப்படுது வெவ்வேறு வடிவத்தில். எங்கெங்கே விவசாயம் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுது. அது பர்டிகுலர்லி இந்த ஜப்பான் இந்தியாவில் மற்ற இடங்கள்லாம் கொண்டாடப்படுது. நமக்கு இது வந்து மிக முதன்மையாக கொண்டாடுறோம். ஓகே, ஸோ இந்த பாடல் இருக்கு இல்லையா சார், முக்கியமாக வந்து இந்த பொங்கல் திருநாள் அன்றைக்கி வந்து நம்ம கேட்குற பாடல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிராமத்து சார்ந்த நாட்டுப்புற பாடல்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாடலோட டியூன் எப்படி இருக்கும், இதை நீங்கள் எப்படி வந்து கம்போஸ் பண்ணீங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பேஸ் இருக்கு? முக்கியமான பேஸ் இருக்குது இதில். போன டைம் வந்து ஒரு நாட்டுக்குரல்னு பண்ணோம் ஒரு ஆல்பம், இந்த திருக்குறள் பேஸ்டு தான். அது வந்து முழுக்க முழுக்க ஃபோக் ஸ்டைலில் பண்ணோம், ஒரு கிராமிய இது. இந்த ஆல்பம் வந்து நாட்டுக்குரல் டூன்னு சொல்லலாம், இல்லை இன்பத்து பாப் அப்படின்ற மாதிரி இன்னும் பேர் ஃபைனலே பண்ணல. ஸோ அதில் வந்து முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் பிளான் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது, இந்த பாடல் வியூ யாரோட வியூவில் இருந்து பாடுற மாதிரினாக்கா, ஒரு இன்றைக்கி உலகம் எவ்வளோ வளர்ந்துருக்கு, இந்த வளர்ந்த ஒருத்தர், ஒரு பெரிய அளவில் வளர்ந்து வெற்றி பெற்ற ஒருத்தர், இந்த நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அமெரிக்காலேயோ எங்கேயோ இருக்கார், அவர் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு வியூவில் தான் அது சார் இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த பாட்டு வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ் மூட்டுன்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்முடைய பொருளாதாரத்தில் வந்து ஒன்று வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம் இருக்கும், அக்ரிகல்ச்சர் பேஸ்டுன்னு. அப்புறம் அதிலிருந்து வெளியில் வந்து சிட்டிஸ்க்கு வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி போயிடும். இப்போ இந்த பாடல் வந்து உழவு தொழிலை பற்றி உழவர் பாடுற பாட்டு இல்லை. இட் இஸ் நாட் அ சாங் அக்ரிகல்ச்சர் பை அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் கிடையாது. இது வந்து உழவு தொழிலை பற்றி உழவு தொழிலில் இல்லாத ஒருத்தர் பாடுறது. இது வந்து மோர் ரெட்ராஸ்பெக்டிவ், ஒரு பொது மனுஷனாக இருக்கிற ஒரு இளைஞர் நான் மைண்டுக்குள்ளே வந்து இமேஜின் பண்ணி வச்சது ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அல்லது மாதிரி ஒரு விவசாயத்தை தொடர்பில்லாத ஒரு இளைஞனுடைய பார்வையில். அப்போ அந்த இளைஞன் பார்க்கும்போது இந்த உலகம் இவ்வளவு நகர்ந்து வந்திருக்கு, எவ்வளவோ குகையிலேருந்து திருப்பி கோட்டையை கட்டியிருக்கோம், கோட்டையிலேருந்து இப்போ நிலாவுக்கு போயிட்டோம், இவ்வளவு வளர்ச்சி இருந்திருக்கு, இதுக்கெல்லாம் யாருனால அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி. இந்த தொடங்குற பல்லவி வந்து யாராலே எவராலே அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யார் இது காரணம்ட்டு, யாராலே எவராலே எதனாலே அப்படிங்கிறதான் அந்த கொஸ்டினே. அப்புறம் அது என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது தான் வந்து குகையில் கிடந்த மனிதன் நகர்ந்து கோட்டை கட்டியதும், தரையில் நடந்த கால்கள் ஒரு நாள் நிலவை எட்டியதும், அரசுகள் மண்ணில் முளைத்ததும், அறிவும் அறமும் தலைத்ததும், கலையும் கல்வியும் செழித்ததும், அந்த கடவுள் கூட பிழைத்ததும். இந்த கடவுள் கூட பிழைத்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிறப்படும் பூசனை சில திருவள்ளுவர் சொல்வார், மழை மட்டும் பெய்யலைனா பூசணையும் கிடையாது, சிறப்பும் கிடையாது, தவமும் கிடையாது. அதே மாதிரி உழவு தொழிலில் சொல்லும்போது கூட என்ன சொல்வார், துறவிகளுடைய எதிர்காலம் கூட உழவனுடைய கை மடங்கிருச்சுன்னா, உழவனுடைய கை மடங்கிருச்சுன்னா துறவிக்கு கூட எதிர்காலம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடும்னு சொன்னால் துறவிக்கு கூட எதிர்காலம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான கருத்தை வேறு யாரும் அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அதுதான் அந்த கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறது மாதிரி, இந்த யாராலே எவ்வளான்னு கேட்டால் வந்து, அந்த உழவன் பிடித்த ஏராலே அவன் சிந்திய வேர்வை நீராலே, இதுதான் அந்த இந்த இதுக்கான விடை. அப்போ இதுதான் பல்லவி முழுக்க இது பண்ணிப்போம். உழவன் செலுத்தும் கலப்பை பின்னே உருண்டு செல்லுது உலகம், இதை உற்று பார்த்து இரண்டே அடியில் உறக்கச் சொன்னது வள்ளுவம். அந்த வள்ளுவர் வந்து ஏழே வார்த்தைகளில் இவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை
எவ்வளவு எலக்வெண்ட்டாக ஒரு ஆர்டிகுலேஷனோட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான். இப்போது பாடல் கேட்காம வந்து நம்மளுடைய ஒரு டே டு டே லைஃப் வந்து முடியறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் வந்து எல்லாருடைய லைஃப்லையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில் திருக்குறள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம்னா திருவள்ளுவர் வந்து ஆக்சுவலி அவர் சொல்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ப்ராக்மேட்டிக்காக இருக்கும். கடைப்பிடிக்க முடியாத அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து கடைப்பிடிக்கக்கூடியதான். அது அதில் எல்லாருக்கான செய்தியும் இருக்குது. அது வந்து ஏன் அது ஒரு யூனிவர்சல் லிட்ரேச்சர் சொல்கிறோம்னா அது காலத்தை கடந்து நிற்கிது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின இப்போ இலியட் ஒடிசின்னு கிரீக் லட்டின்லாம் இலக்கியங்கள் இருக்குது. அந்த இலக்கியத்தை தினம் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின இலக்கியங்களாக தினம் எடுத்து வச்சு படிக்கிறாங்க. ஆனால் திருக்குறளை வந்து தினமும் படிக்கிறதுக்கே விஷயம் இருக்குது. அதனால தான் பஸ்ஸில் எழுதி போட்டிருக்காங்க, தெருமுனையில் எழுதி போட்டிருக்காங்க, சென்னையில் ஒருத்தர் ஆட்டோ ரிக்ஷாவில் தினம் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், எங்கள் வள்ளுவர் குடும்பத்தில் அவர் உறுப்பினர். வர்றவங்களுக்குலாம் தினம் ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாரு, கையில் கொடுப்பாரு. ஆக திருக்குறள் வந்து எல்லாருக்குமான விஷயம், எல்லா இடத்துக்குமான விஷயம், எந்த காலத்துக்குமான விஷயம். அதில் எல்லாருக்கும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆசிரியருக்கு இருக்குது, ஒரு மாணவருக்கு இருக்குது, ஒரு அமைச்சருக்கு இருக்குது, ஒரு தலைவருக்கு இருக்குது, ஒரு தொழிலாளிக்கு இருக்குது, முதலாளிக்கு இருக்குது. எல்லாருக்கான செய்தி அதில் இருக்குது, அதை தொடர்ந்து ரிலேட் பண்ண முடியும். ஓகே சார், இந்த காணொலி பற்றி ரெண்டு பேரும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இந்த பாடல் இப்போ நம்ம சேனலில் வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே, ஸோ சூப்பரான பாடல் பார்த்தோம், தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ இந்த பாடல் பார்த்து முடித்தோம் இல்லையா? ஸோ இந்த பாடலுக்கான ஆடியன்ஸ் கிட்டேருந்து வந்து வந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் மற்றவங்க நம்ம திரையுலக பிரபலங்கள் யாராவது கேட்டாங்களா? நிறைய பேர் கேட்டுட்டு இது நாமளும் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரிசல்ட் வந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் பாடியிருக்காங்க. ஸோ ஃபாரின்லேருந்தும் வந்து பாடியிருக்காங்க. இந்த இதெல்லாம் இந்த ஆங்கில வெர்ஷன்லாம் வந்து கனடாவில் இருந்து வந்து பாடினவங்க தான். அந்த இதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், ஒரு எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. இந்த சார், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து திருக்குறள் செய்த மாற்றம் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்றம் இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து உண்டாக்குச்சு? திருக்குறள் வந்து நான் ஒரு தமிழக்கிய மாணவங்க முதல்ல எனக்கு மாற்றம்னு சொன்னால் வந்து அது வந்து ஒரு சுதந்திரம் தான். நான் எப்பயுமே வந்து ஒரு சுதந்திரமாக இயங்கணும்னு விரும்புவேன். நான் படிக்கும்போதே வந்து தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு சொல்லிட்டு பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் படிச்சுட்டு ஐஏஎஸ் போயிட்டதெல்லாம் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தமிழில் ஐஏஎஸ் எழுதி வந்ததே நான் தான். அப்போ சட்டமன்றத்தெல்லாம் பேசினாங்க 1984. அந்த தெம்பையும், அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படிங்கும்போது உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை நம்ம தான் தீர்மானிக்கிறோங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து எனக்குள்ள வந்து தமிழ் இலக்கியம் விதைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக திருவள்ளுவர் வந்து நான் வந்து ஒரு பெரிய சுதந்திர மனிதனாக பார்ப்பேன். அதனால் என்னுடைய புத்தகம் வந்து பன்மாயக்கல்வன்கிறது வந்து குரல் தழுவிய காதல் கவிதைகள். அதில் வாட்ஸ்அப்பிலிருந்து இன்றைக்கி இருக்க சமூக வலைத்தளங்கள்லேருந்து இன்றைக்கான நிகழ்கால சொல்லாடல்கள் எல்லாம் இருக்கும் அது பன்மாய கல்வன்கிறது. அதை வந்து நான் வந்து ஒரு சுதந்திர இலக்கியமாக நினைக்கிறேன். அதனால் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலே வந்து நான் தோழர் திருவள்ளுவர் தான் எழுதியிருப்பேன். திருவள்ளுவர் வந்து என்னுடைய தோழர் மாதிரியும் ஒரு நண்பன் மாதிரி தான் நான் பார்ப்பேன். திருவள்ளுவர் வந்து ஒரு பெரிய முனிவர் மாதிரியே அந்த மாதிரி பீடத்தில் வச்சு பார்த்தேன்னா அவர் என்கிட்டருந்து விலகி போயிடுவார், நான் அவர்கிட்ட விலகி போயிடுவேன். திருக்குறள் வந்து நம்மளோட உறவாடுது. அதனால் திருவள்ளுவர், இந்த திருவள்ளுவருடைய இன்பத்துப்பால்லாம் ஒரு கவிஞராகவே இருப்பார். அவருடைய கவிதை முகம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. திருவள்ளுவரை வந்து நம்ம வந்து அவருக்கு வேறு மாதிரி ஒரு கற்பிதம் பண்ணிட்டோம். திருவள்ளுவர் வந்து மிகச்சிறந்த கவிதைன்னு அது வந்து அடையாளங்கள் இல்லாதனால தான் அவர் தனிச்சு நிற்கிறாரு, எல்லாரோடையும் தொடர்பு இருக்காரு. என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய தாக்கம் திருக்குறள் இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கோம். 2016 நாட்டுக்குரல் பண்ணோம். சென்ற ஆண்டு பொங்கலுக்கு வந்து பன்மாயக்கல்வன். அப்புறம் நான் இருக்கிற ஒரிசாவில் வந்து இந்த சுதர்சன் பட்நாயக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மணர் சிற்பங்கள்லாம் பண்ணுவார். அவர் வந்து பத்மஸ்ரீ பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. இப்போ ஒரிசாவில் வந்து அவர் வந்து லலித் கலா அகாடமியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், திருக்குறள் வந்து பூரின்னு ஒரு இடம் இருக்கலாம், பூரி ஜெகநாத் கோயில் இருக்கணும். அந்த கடற்கரையில், வங்க கடற்கரையில் வந்து திருவள்ளுவருக்காக அவரே, இப்போ எனக்கு திருக்குறள் மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த இல்லை, நான் எடுக்கிற முயற்சிலாம் பார்த்து நாங்கள் ஒரு அசைவூட்டம் சொல்லி இந்த இது சொல்லுவாங்களே அவங்களுக்கு அனிமேஷன், சாண்ட் ஆர்ட் அனிமேஷன்னு நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம் திருவள்ளுவரை பற்றி. அவர் இந்த ஆர்வத்தை பார்த்துட்டு என்னை வந்து அவர் மகிழ்ச்சி படுத்தணும்னு ஒரு நாள் நினச்சிருந்தார். நான் ஆஃபீஸில் அலுவலகத்தில் உட்காந்து கூட்டத்தில் அவர் என்னை திருப்பி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காரு, நான் கவனிக்கலை. திருப்பி வந்து நான் சென்ட் யூ வாட்ஸ்அப்னு சொல்லி என்னை ரிமைண்ட் பண்ணும்போது எடுத்து பார்க்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் திருவள்ளுவருக்காக ஒரு மணர் சிற்பம் பண்ணி, அவ்வளோ அருமையான மணல் சிற்பம் பூரி கடற்கரையில் பண்ணி அதை படம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். இன்னும் முதல்ல சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் இன்டர்நெட்டில் திருவள்ளுவருடைய உருவத்தை வச்சு உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நான் பண்ணேன், உங்கள்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு. அப்புறம் அவரை இங்கே கொண்டு வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நாங்கள் வந்து இங்கே சென்னை கடற்கரையில் மணல் சிற்பம் பண்ணோம். விசாகப்பட்டினம், சென்னை, திருவனந்தபுரம், கோவா, இந்த மாதிரி பல கடற்கரைகளில் வந்து நாங்கள் வந்து திருவள்ளுவருடைய மணர் சிற்பத்தை அவரை வச்சு பண்ணோம். தமிழ் சங்கங்களாக வச்சு எனக்கு ஒரு கனவு இருக்குது. ஒரு நாள் வந்து இந்த பொங்கலுக்கே பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் என்னுடைய பணி அலுவலர்கள் அந்த இதில் வந்து ஓய்வு பெற அந்த இருந்ததுனால நான் பண்ண முடியல. கட்டாயம் மேபி அடுத்த வருஷமோ கட்டாயம் வந்து ஒரே நாளில் உலக கடற்கரை முழுவதும் ஒரு பொங்கல் அப்போ எல்லா கண்டங்களிலும் முக்கியமான நாடுகள் அனைத்திலையும் கடற்கரையில் உலக மணர் சிற்ப கலைஞர்களை வச்சு திருவள்ளுவருக்கு வந்து மணர் சிற்பம் அமைக்கணும் அப்படிங்கிறதா எனக்கு ஒரு கனவு இருக்குது. அதை கட்டாயம் நிறைவேற்றுவோம், கண்டிப்பாக அது நடக்கும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். மியூசிக் கம்போசராக நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா பாடல்களை தாண்டி நிறைய ஆல்பம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய சோஷியல் அவேர்னஸ்க்காக நிறைய பாடல்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல காஸ்க்காக ஒரு பாடல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு லைனாக, நிறைய நல்ல பாடல்களும் வருது, மற்றபடி நிறைய என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கான பாடல்களும் வருது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
கண்டிப்பாக இந்த இது வரவேற்கத்தக்கது. இது இதுதான் வெளிநாடுகளில் வந்து இதுதான் மெயினாக இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம்ஸ் தான் வந்து பெரிய அளவில் இருக்குது. சினிமான்றது வெளியே ரெண்டாவது தான் இருக்குது. நம்ம கல்ச்சரில் வந்து சினிமா பெரிய அளவில் இருக்குது. பட் இண்டிவிஜுவல் அவங்கவுங்களோட ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணலாம். இப்போது இதே ஒரு படம்னு வந்துருச்சுனாக்கா அதுக்கு டைரக்டரோட இருக்கும், அந்த கதை இருக்கும், இதெல்லாம் அதுக்குள்ளே தான் அந்த பாடல் இருக்கும். பட் இதுனா அவரோட கற்பனையும் சரி, அந்த இது என்ன வேணால் இன்னும் இல்லைகள் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம் வந்து டெஃபினட்டாக வரவேற்க. ஸோ இண்டிபெண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வரவேற்க. யா 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 யா, இனி ஃபியூச்சர் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிட் மியூசிக்னு சொல்லுவாங்க, மேற்கிந்திய மேற்கிழக்கு இது மேற்கத்திய மரபில் வந்து மிட் மியூசிக்னு ஒரு ரொம்ப, ஏன்னா நமக்கு வந்து திரை இசை ஒன்று வந்து திரை இசையாக இருக்கும், இல்லைன்னா பக்தி பாடல்களாக இருக்கும். இது திரை இசை வர்றதுக்கு காரணமே வந்து நம்ம வந்து நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வந்தோம். அப்படியே நாடக கொட்டகையை சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நாடகத்தில் இருக்கவங்களாம் பாடிட்டு இருக்கிறதுனால சினிமாவில் இருக்கவங்களும் பாடிட்டுருந்தாங்க. அப்போ திரை இசை தான் நமக்கு நிறையா வளர்ச்சியை கொடுத்துருக்கு, நிறைய பண்ணியிருக்கு. ஆனால் அதை தாண்டி, ஏன்னா அதுக்குன்னு ஒரு கம்பல்சன் இருக்குது சினிமாங்கிற வடிவத்துக்கு. அது இல்லாமல் வந்து இந்த மாதிரியான பொது விஷயங்களுக்கு கொண்டு போகும்போது நம்ம பேசுகிற ஆடியன்ஸும், அது மட்டும் இல்லாமல் அந்த பேசுகிற நோக்கமே வேறு இருக்கிறதுனால, உங்களை இயக்கிற நோக்கமே இதில் இப்போ இந்த உழவர் பாட்டை எழுதுனால எங்களுக்கு வந்து நிறைவுங்கிற தவிர வேற என்ன இருக்குது? கரெக்ட். அதே மாதிரி நாட்டுக்குரல் அப்படின்னு பண்ணதுனால இந்த நிறைவுங்கிற தவிர வேற என்ன இருக்க முடியும்? அப்போ நிறைவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி செய்கிற எது எந்த விஷயமும் நிறைவாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், மகிழ்ச்சியை விட நெகிழ்ச்சியாகவும் இருக்கும். சூப்பர் சார். இப்போ வெளிநாடுகளில் வந்து தமிழ் மொழிக்கான மரியாதை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னாக்கா அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக, நான் பார்த்தது வந்து மலேசியா, சிங்கப்பூர், குவைத் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு மன்றங்கள் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 டைம் போயிருக்கேன். ஒவ்வொரு டைம் போகும்போதும் இந்த தமிழ் இந்த செம்மொழி என்னது ஒவ்வொரு நேம் இருக்கும். ஆமாம், அது இல்லை இந்த ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும் சார். ஒவ்வொரு டைம் இருக்கும், ரெண்டாவது டைம் போகும்போது 20 ஆச்சு, இப்போ 30 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட இது வந்து ஒரே ஒரு அவங்களோட ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மன்ற அமைப்புகள், அதில் வந்து இதை பற்றி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது, அதுதான் நான் பார்த்தேன் எல்லாமே. சார், உங்களோட புத்தகம் இரண்டாம் சுற்று அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நான் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஐஏஎஸ் எக்ஸாம், அதாவது உங்களுடைய ஐஏஎஸ் எக்ஸாம் அன்னைக்கே வந்து உங்களுடைய நாடகமும் நடந்தது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அது என்னுடைய இரண்டாம் சுற்று புக்கில் எழுதியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவர் மூலமாக சிவில் சர்வீஸ் 83 ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து வி ஹேட் அவர் ஓன் தியேட்டர். ஐஏஎஸ் வரக்குனால அவன் பத்திரிக்கையில் வேலை பார்த்துக்கிருந்தேன். எங்களுடைய நண்பர்லாம் சேர்ந்து நான் சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் வந்து இது நான் கேள்விப்பட்டு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ பிரிமியர் எழுதி மெயின் எழுதியிருக்காரு, ரிசல்ட் எழுதியிருப்பேன். அது ரிசல்ட் வரப்போகுது, இன்டர்வியூக்கு போக போகிறாங்க. அந்த டைமில் வந்து வெரி ஷார்ட் டைம் இருக்குது. பட் அந்த ப்ரிலிம்ஸ் தான் ஆக்சுவலி அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்களே பல ஊரில் போய் நாடகம் நடிப்போம். நானே இயக்குவேன், நானே நடிப்பேன்ட்டு. அப்போ அந்த நாடகம் வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அந்த தேதி வந்து தள்ளி போயிடுச்சு. முக்கியமாக ஒருத்தர் வர வேண்டியவங்க வர முடியாமல் போயிட்டாங்களா, தேதி திருப்பி தள்ளி போட்டாங்க. தள்ளி போட்டபோது திருப்பி வைக்கும்போது மறுநாள் வந்து எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது. அப்போ அதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, நான் பரிச்சை எழுதுறதே கூட யார்கிட்டையும் சொல்லியிருக்கல. அப்படிங்கும்போது ஒன்று நாடகத்தை நடிக்காமல் இருக்கணும், அது அப்படின்னா கேன்சல் பண்ணுற காரணம் சொல்லணும், அது இல்லைன்னா பரிச்சு எழுதாமல் இருக்கணும். எனக்கு நம்ம தோணுது ரெண்டுமே பண்ணலான்ட்டு. அது முதல் நாள் இரவு வந்து 11:30 வரைக்கும் போச்சு. அது ஒரு சரித்திர நாடகம், அதை நான் ஒரு ஹீரோ வேற, டைரக்ஷன் நான் தான், பாடலும் நான் தான். அது ஒரு அதுக்கு முன்னால் ஒரு வாரம் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்காக ரிஹர்சல், எல்லாருக்கும் ட்ரைனிங் இந்த மாதிரி தான் போச்சு. மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட மேக்கப்லாம் கழிச்சிட்டு போய் திருப்பி போய் 11:30-12 படுத்து மறுநாள் காலையில் எழுந்து அது அந்த ஹாலிலே, பரிச்ச ஹாலிலே வந்து அந்த இன்விஜிலேட்டர் இன்றைக்கி அந்த இரண்டாம் சுற்று புக்கில் அதை பற்றி எழுதியிருப்பேன் புத்தகத்தில். இதை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தார். வந்து என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்கிட்ட பக்கத்தில் வந்து உங்கள் காதில் என்னான்னு கேட்டார். உடனே காதலுக்கு கையை வச்சு இப்படி பார்க்குறேன், சிவப்பாக இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது அவர் ஏதோ ரத்தம் ஏதோ வருதுன்ட்டு என்னை சுற்றி சுற்றி வந்திருக்காரு. என்ன நம்மளை சந்தேகமாக பார்க்குற மாதிரி சுற்றி சுற்றி வர்றாருன்ட்டு. அவர் பார்த்து நாடகனால் மேக்கப் இது இருந்து அப்படின்னு உடனே அவர் அதுக்கு பின்னால் என் பக்கத்துலேயே வரல. அவர் மைண்டில் என்ன நினச்சாரோ தெரில, அது பரிச்சை முடிகிற வரைக்கும் என் பக்கத்துலேயே வரல.
பட்டு அது ஒரு சுவையான இன்னைக்கு யோசிச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னோட அதான் ஒரு நண்பர் ஒரு இயக்குனர் ஸோ அவர் மூலமாக தான் ஃபோனில் இப்படி கூப்பிட்டுருந்தாங்க. இந்த திருக்குறள் மியூசிக் பண்ணணுன்னே அதை போய் பார்த்தேன். சரி எனக்கு ஃபஸ்ட்டு திருக்குறள்னோடனே சரி இயல்பாக அந்த குரலில் படித்து அதை அப்படியே என்ன ஒரு டியூனாக பாடி அது மியூசிக் பண்ணுறதுன்னு அது நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு பெரிய ஆர்வம் குறைஞ்சது. பட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வரிகள்லாம் காமிச்ச உடனே அதில் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டேன் எனக்கு. அதாவது வேறு ஒரு களத்தில் நாம் பார்த்த லிரிக்லேருந்து இது வேறு ஒரு விதமாக இருந்தது. ஸோ உடனே வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வாங்கிட்டு வந்து வந்த கையோடு அதை டியூன் பண்ணி அதை உடனே அவங்களுக்கு அமிச்சேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்ட்டுன்னு ஒரு 2-3 days கழிச்சு தான் எனக்கு பதில் வந்தது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த பாடல் என்னோடய இதில் இருக்க ஆல்பத்தில் போன கையோட அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அதை கேட்ட எத்தனை பாலா சார் டைரக்டர் பாலாவும் அதை பாராட்டினார் எனக்கு அந்த அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதில் மெயினாக அவரோட வரிகளுக்கு நான் ரொம்ப ஃபேன், ரொம்ப அடிமை அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எப்போ அவர் வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த பாடலுக்கான வரிகள் எப்போ அனுப்புவார்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ உடனே டியூன் பண்ணி அவருக்கு அனுப்புறது இந்த மாதிரி தான் நட்பு ஆரம்பிச்சுது. இன்னைக்கு ரொம்ப இல்லை எனக்கு ஐ மஸ்ட் ரெக்கார்ட் ஆக்சுவலி இந்த சென்செட்டு. இப்போ இந்த திருக்குறளுக்கு நாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நோக்கமே வந்து அந்த காலகட்டத்தில் தான் திருக்குறள் வந்து நிறையா பேசப்பட்டது. அங்கே எல்லாம் இதை பற்றி நிறையா சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து இதை வந்து இந்த இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு எழுதினப்போ நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு தமிழ் திரைப்படகளோத்துலேயோ இங்கே எனக்கு தொடர்பு கிடையாது அவ்வளோவா. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் தமிழ்நாட்டை விட்டு போய் 34 வருஷம் ஆகுது. அப்போ நான் கேட்டப்போ நான் 2 different சோர்ஸில் வந்து தாஜினூர் பேர் சொன்னாங்க. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. எனக்கு ரெண்டு பேர்த்த கேட்டால் ரெண்டு பேரும் தாஜினூர்னு ஒருத்தர் பண்ணிக்கிறேன். அவங்க சொன்னது காரணம் வந்து இந்த ஹார்வர்டு இருக்கைக்காக பண்ணிகிட்ருக்காரு, அப்புறம் சினிமாவில் பண்ணிட்டுருக்காரு. நான் உடனே யூடியூப்பில் போய் அவர் பேரை வச்சு என்ன பாட்டெலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் திருப்பி நேரில் பார்க்கும்போது அதுவும் பொதுவாக வந்து திரைப்படத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பொதுவாக அவங்களுக்குன்னு ஒரு இது மரபு இருக்கும்ல சீனியர். அதை இப்போ நான் வந்து எனக்கு இந்த இதில் இந்த கட்டமைப்புக்குள்ளே நான் வரல, எனக்கு நான் இதில் இதுக்கு வெளியில் இயங்குறவேன். அதனால் என்னுடைய நண்பர் வீட்டில் தான் தகவல் சொல்லி வந்து பார்க்க முடியுமான்ட்டு. அவரும் ஒரு யோசனையோடு தான் வந்திருக்கு, என்னடா பாட்டு எழுதுறங்கிறாரு நம்மளை வந்து பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருந்துருவார். அவரும் நட்பு அடிப்படையெல்லாம் வந்தார், ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் இசையான்னு சொல்லி எனக்கு முதல் நாளே பிடிச்சிருச்சு. எனக்கு அவர் இது வரைக்கும் வேறு ஒன்று வேணாம், இப்போ பானைத்தடம்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணோம். நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யார் வந்து நிறைவுக்காக பணியாற்றுறாங்களோ அல்லது மகிழ்ச்சிக்காக நிறைவேற்றுறாங்களோ அதனுடைய அவுட்புட்டே வேறு மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு 2 months முன்னால் என்னுடைய லெக்சர் ஒன்று இருந்தது, பாட் ரூட் அப்படிங்கிற போல ஒரு ஆங்கில உரை ஒன்று 2 மணி நேரம். அது வந்து சிந்து சமவெளியை பற்றியது. அது வந்து நாங்கள் குயவர்கள் பற்றி பானை பண்ணுறவங்களை பற்றி சங்க இலக்கியம் இது தொடர்பாக ஒன்று பண்ணும்போது திடீர்னு ஒரு 2 நிமிஷம் ஒரு பாட்டு பண்ணேன், எழுதி அவருக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சேன். 2 நாளில் அவர் போட்ட மியூசிக் வந்து அதுக்கான கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸே தனி. என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக நிறைவான பாடல்களில் அது ஒன்று, 2 நிமிடம் தான். அது வந்து வேறு எந்த எதிர்பார்ப்போடு இயங்குறவங்களுக்கு அது வராது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒரு நிறைவை நோக்கி பணியாற்றுறவங்களால தான் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் அவருக்கும் எனக்கும் கிடைக்கிறது வந்து நிறைவு தான், அது நமக்கான சமூக கடமை தான். சூப்பர் சார், ஸோ ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல நாளில் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அண்ட் நல்ல நோக்கத்துக்காக ஒரு பாடல் பண்ணியிருக்கீங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்து எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. நல்ல நோக்கத்துக்காக ஒரு பாடல் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அது நல்லா எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்து எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி சார். ஸோ இந்த திருவள்ளுவர் தினத்தன்று திருக்குறளை மையமாக வச்சு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த பாடல் வந்து எல்லாராலையும் செலிப்ரேட் பண்ணணும், எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த பாடலை கேட்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான எபிசோடில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப்.